அதிகாலை 3 மணி முதல் அமலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை மற்றும் ஏனைய காரணிகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவு, தரையிறக்குவதற்கான செலவு, விநியோகிப்பதற்கான செலவு மற்றும் வரி கட்டணம் என்பவற்றின் அடிப்படையில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் எந்தவித லாபமும் இதனூடாக கிடைக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 338 ரூபாவிற்கு காணப்பட்ட ஒக்டைன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 82 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 420 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 373 ரூபாவிற்கு காணப்பட்ட ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 7 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் புதிய விலை 450 ரூபாவாகும். அத்துடன் 289 ரூபாவிற்கு காணப்பட்ட ஒட்டோ டீசல் 1 லிட்டர் 111 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 400 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 329 ரூபாவிற்கு காணப்பட்ட சூப்பர் டீசல் 1 லிட்டர் 116 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 லிட்டர் சூப்பர் டீசலின் புதிய விலை 445 ரூபாவாகும். இந்த விலை திருத்தத்திற்கு அமைய பேருந்து போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கான கட்டணங்களில் திருத்தத்தை ஏற்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் விலைக்கு நிகராக லங்கா IOC எரிபொருள் விலையினையும் அதிகரித்துள்ளது. இன்று முதல் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லங்கா IOC நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தா எமது செய்தி சபைக்கு தெரிவித்தார். இதேவேளை அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட விலை சூத்திரத்திற்கு அமைய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் கட்டணங்களை அதிகரிக்குமாறு போக்குவரத்து துறையிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் சமையல் எரிவாயு விநியோகம் இடம்பெற மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக விற்பனை நிலையங்களில் எரிவாயுவுக்காக காத்திருப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை 2 எரிவாயு கப்பல்களுக்கான 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுப்பனவு நேற்று செலுத்தப்பட்டதாக லிட்ரோ நிறுவன தலைவர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல்கள் மூலம் 7500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இதன் முதலாவது கப்பல் 3500 மெட்ரிக் டன் எரிவாயுடன் எதிர்வரும் வியாழக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளதென லிட்ரோ நிறுவன தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதம் சாதாரண குடும்பம் ஒன்றின் வாழ்க்கை செலவு 5672 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இலங்கை குடிசன மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய உணவுக்கான செலவு 3345 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அரிசிக்கான செலவு மாத்திரம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதம் 989 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. இது தவிர பால்மாவிற்கான செலவு 369 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இதேவேளை உணவல்லா பொருட்களுக்கான செலவு 2327 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இதன்படி மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதம் போக்குவரத்துக்கான செலவு மாத்திரம் 932 ரூபாவினால் அதிகரித்துள்ளமை இலங்கை குடிசன மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் W. திலகரத்ன விசேட பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது.
இதற்கமைய குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் புதிய பிரதி காவல்துறை மா அதிபராக நவரெலியா மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசாத் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் முன்னதாக ரகசிய காவல்துறை பொறுப்பதிகாரியாக செயற்பட்டிருந்தார். நாடுளாவிய ரீதியில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 4 கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். 3 தடுப்பூசியை பெற்றவர்கள் 3 மாதங்களுக்கு பின்னர் 4 தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வரிசையிலே 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 4 தடுப்பூசி வழங்கும் பணி தற்போது நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 3 தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்கள் 3 தடுப்பூசி பெற்று 3 மாதத்திற்கு பின்னர் இந்த 4 தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த 4 தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று உங்களுக்குரிய இந்த 4 தடுப்பூசியை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு மேலதிகமாக அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், உதாரணமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள், குறிப்பாக சிறுநீரக உறுப்பு மாற்று டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அல்லது வேறு நோய் நிலைகளால் நிற்பீடனம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கான 4 தடுப்பூசி எங்களுடைய மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் ஆதார வைத்தியசாலைகளிலும் வழங்கப்படுகின்றன. அந்த வைத்தியசாலைகள் சென்று நீங்கள் உங்களுக்கான அந்த 4 தடுப்பூசி ஃபைசர் தடுப்பூசியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 21 திருத்த சட்டமூல வரைவு நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் குறித்த வரைவு முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள 21 திருத்த சட்டமூல வரைவு நாடாளுமன்றில் கட்சித் தலைவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் குறித்த சட்டமூல வரைவு தொடர்பில் கலந்துரையாடி பின்னர் அது நாடாளுமன்றில் உள்ள கட்சித் தலைவர்களுக்கு வழங்கப்படும். பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடி அமைச்சரவைக்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நிதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் 21 திருத்த சட்டமூல வரைவின் பிரதி கட்சித் தலைவர்களுக்கு வழங்கப்படும். இதன் பின்னர் வெள்ளிக்கிழமை கூடி குறித்த யோசனைகளை பெற்றுக் கொள்ள எதிர்பார்ப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சரவை பேச்சாளராக அமைச்சர் பந்துல குணவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது. அத்துடன் புதிய அமைச்சரவையின் இணை பேச்சாளர்களாக மஹிந்த அமரவீர மனுஷ நாணயக்கார மற்றும் கஞ்சன விஜயசேகர ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பணியாளர்களை மாத்திரம் சேவைக்கு அழைக்குமாறு அரசு நிறுவனங்களை அறிவுறுத்தி சுற்றறிக்கையொன்று வெளியிடப்படவுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இன்று இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எரிபொருள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் இன்றைய தினம் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரப்பிரியதர்ஷன யாப்பா தலைமையில் கூடிய அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முற்பகல் 10 அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாகுமாறு மத்திய வங்கி அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு மத்திய வங்கியின் ஆளுநர், நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கை வங்கி அதிகாரிகளும் இன்று முற்பகல் 10 அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்கி தொடர்பான கணக்காய்வு அறிக்கை மற்றும் அதன் தற்போதைய செயலாற்றுகை குறித்து ஆராயும் நோக்கிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.